வணக்கம் நண்பர்களே, வெல்கம் பேக் டு தமிழ் ரோமர். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த வீடியோவில் தமிழ் மொழியிலையும் மலாய் மொழியிலையும் இருக்கக்கூடிய சிமிலர் வேர்ட்ஸை தான் பார்க்க போகிறோம். ஸோ இன்னைக்கு நம்ம கூட ஜாயின் பண்ணிக்கிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மலேசியாவிலிருந்து நம்மளுடைய சகோதரர், உங்கள் பேரை சொல்லுங்கள். என் பேர் முரளிதரன், தாமரை செல்வன். இப்போ வந்து தமிழில் வந்து தமிழ்லேருந்து ஆங்கிலத்துக்கு போன சொல்லுன்னு கூட இதை சொல்லலாம். தமிழில் வந்து காவல் அப்படின்னு சொல்லுவோம், காவலன், காவலர், காவல். அதை ஆங்கிலத்துல பாத்தீங்கன்னா கார்டியன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதை நம்ம ஒப்பிடும் போதே அந்த ஆங்கில வார்த்தை வந்து இதுல வந்த மாதிரிதான் இருக்கு. ஸோ இந்த வார்த்தைய வந்து மலாய் மொழியில எப்படி சொல்லுவீங்க? மலாயில வந்து காவால் சொல்லுவாங்க. காவால், காவால் உச்சரிப்பு தான் கொஞ்சம் மாறும். அதோட எழுத்து வந்து KAWAL, காவால் அப்படி வரும். ஓகே, மலாய்க்கு வந்து எழுத்து முறை இருக்கா இல்ல ஆங்கில எழுத்து தான் பயன்படுத்துவாங்க? ஆங்கில எழுத்து தான் சார் பயன்படுத்துறாங்க. ஆமா, இல்லனா அவங்க ஜாவி தனியா ஒரு படிப்பாங்க. ஆனா அது வந்து மலாய் இல்ல, அது வந்து மலாய் வந்து முழுக்க முழுக்க வந்து இதுதான் ஆங்கில எழுத்துல இருந்து அவங்க இது பண்றாங்க. இந்த பிலிப்பீன்ஸ் டகால மொழியில கூட பாத்தீங்கன்னா காவல் தான், KAWAL, காவல். ஓ ஓகே ஓகே ஓகே. சோ இது ஒரே அர்த்தம் தான் மலாயிலையும் பிலிப்பீன்ஸ் டகாலா. ஓகே ஓகே, ஒரே அர்த்தம், ஒரே வார்த்தை தான். KAWAL தானே? ஆமா, KAWAL. ஆமா, டகாலாலயும் அதே தான். ஓகே, அடுத்ததா பாத்தீங்கன்னா ஆங்கிலத்துல வந்து டாங்கி, டாங்கி எப்படி சொல்லுவீங்க? கல்டாய் சொல்லுவோம். கல்டாய், கல்டாய் தமிழ்ல வந்து கழுதை. கழுதை, பெரிய வித்தியாசம் ஒண்ணு இல்ல, சொல்ற விதம் தான் வேற, அவ்வளவுதான். தவிர அத நீங்க கேட்டீங்கன்னா கழுதைன்னு சொன்ன மாதிரிதான் இருக்கும். அடுத்ததா பாத்தீங்கன்னா குளம், பாண்ட் ஆங்கிலத்துல பாண்ட். ஆமா, மலையில வந்து கோலாம் சொல்லுவாங்க. KOLAM, கோலாம். கோலாம், சிறப்பு சிறப்பு, குளம், கோலாம், கோலாம். அடுத்ததா பாத்தீங்கன்னா குதிரை, ஹார்ஸ். மலையில வந்து கூடா சொல்லுவாங்க. கூடா, KUD. ஓகே, அப்போ நிறைய வார்த்தைகள் பாத்தீங்கன்னா எல்லாமே தமிழ் மொழி. ஆமா ஆமா. மகுடம், த்ரோன் ஆங்கிலத்துல த்ரோன், மகுடம். மலாய் மொழியில வந்து மக்கோத்தா. எனக்கு கொஞ்சம் நான் எடுத்து குறிப்பு எடுத்து வச்சிருந்தது இந்த இந்த வார்த்தை நிலை, நுழை என்ற தமிழ்ல ஒரு வார்த்தை இருக்கு. நுழைன்றது அது என்ன சொன்னாங்கனாக்கா, இந்த நுழைன்றது வந்து மீனவர்களுக்கு அந்த பேரை சொல்றாங்க. ஆனா எனக்கு உறுதிப்படுத்த முடியல, நான் ரொம்ப நாளைக்கு முன்னுக்கு படிச்சது நுழையன். பட் இந்த நுழைன்ற வார்த்தை தான் நிலாயான். இங்க மீனவர்களுக்கு வந்து மலையில வந்து நிலாயான்னு சொல்லுவாங்க, மீன் பிடிக்கிறவங்கள. சரி சரி சரி. சோ அது அது வந்து அப்படி அதுல இருக்கு, ஏன்னா நுழையன் நிலாயான்னு சொல்றாங்க. இது ஒரு வார்த்தை நான் எனக்கு எனக்கு தோணுது. அப்புறம் வந்து சில வார்த்தை வந்து அங்காசான்னு ஒரு வார்த்தை இருக்கு. அங்காசா மலாயில. சரி, இது தமிழ்ல இது படிங்கன்னா ஆகாசம், ஆகாயம், ஆகாயம், ஆகாசம், அங்காசா. ஆகாசம்ன்றது வந்து தமிழ்ல வந்து யகரம் சகரம்னு தமிழ்ல ரெண்டு இருக்கு. ஆகாயம் தான் வந்து வடக்க பாத்தீங்கன்னா ஆகாசம் ஆயிருச்சு. ஆமா, அதெல்லாம் ஆகாஷ்னுவாங்க. ஆகாஷ்னு மாறிடுச்சு, ஆகாசத்துல மாறிடுச்சு, சுருக்கி சுருக்கி. அதே மாதிரிதான் கைலாயம் தமிழ்நாட்டுல, அப்புறம் கைலாசம், கைலாஷ். ஆமா, அதுல இப்ப ஆகாஷ். ஆமா, இந்த கயல், கயலாயம்ன்ற வார்த்தையை நீங்க பிரிச்சாலே கயல் அயம்ன்றது வந்தாலே அது வந்து கரெக்டான இது அர்த்தத்தை தான் கொடுக்கும். அப்ப அவங்க சுருக்கிதான் அதை வந்து அப்படி சொல்ற, அவங்க வாயில அந்த வார்த்தை நுழையாதனால அது அப்படி தெரியுது. அந்த மாதிரி அனேக்கான்னு ஒரு வார்த்தை இருக்கு மலையில. இங்க அனேக்கா, 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 அனேக்கான்றது வந்து அனேக்கா ராகம் சொல்லுவாங்க, பல வித இதுன்னு சொல்லுவாங்க. இங்க பயன்படுத்துற இது வந்து வேற எதுக்கு பயன்படாத, ஆனா தமிழ்ல மேபி வந்து அநேகம்ன்ற வார்த்தையில இருந்து அது வந்திருக்குமான்னு தெரியல. அநேகம் வந்து தமிழ்ல வந்து எப்படி சொல்லுவோம்னா ஒரு ஒரு விடயத்தை யூகிக்கும் போது அநேகம் இருக்கலாம், அப்படி இருக்கலாம், ஒரு யூகம் பண்ணும்போது சொல்லுவாங்க. அப்ப அது வேற வேரியஸ் மெனின்றதுக்கு அநேகம்னு வருமா தமிழ்ல? வேரியஸ் மெனி, வெரி மெனி, பல வகை. குன்றம்,
குன்று குன்றம் சொல்லுவோம். இங்க மலாயில வந்து சில மலை கொஞ்சம் சின்னதா இருக்கு, புக்கே சொல்லுவாங்க. குனுங்லாம் வந்துட்டு இந்த கொஞ்சம் இந்த என்ன சொல்லுவாங்க, இந்த லைம்ஸ்டோன் மலைங்க அந்த மாதிரி இருக்கு, அந்த மாதிரி குணம். ஆனா பொதுவாவே வந்து மலையை பார்த்தாலே குனுங்னு சொல்றதுக்கு இங்க ஒரு வழக்கம் இருக்கு. அப்ப இந்த குணுங்கிற வார்த்தை வந்து நான் ஒரு இதுல படிச்சப்ப என்ன சொன்னாங்கன்னா, நம்மளுக்கு வந்து இந்த குடக்கடல் குணக்கடல்னு இருக்கு இந்தியா இது பண்ணீங்கன்னா. அப்ப குணக்கடல்லாம் வந்து எங்க, குணக்கடல் எங்க வருதுனாக்கா தாய்லாந்து நோக்கி வர்றது, மலேசியா சவுத் ஈஸ்ட் ஏசியா அங்க வருது. அப்ப இந்த குணக்குன்ற வார்த்தை தான் குணோங்னு ஆயிருக்கலாம் அப்படின்னு ஒரு இது இருக்கானே. இது இது நம்ம ரிசர்ச் பண்ணி பாக்கணும். இது நான் ஒருத்தங்க ஒரு ஒரு அறிஞர் சொல்லிதான் நான் கேட்டேன், ஆனா குறிப்பு இதை நான் எடுத்துக்கல, மறந்துட்டேன் அதை பத்தி. மின்னுக்குள்ள வார்த்தை சதுர் அது வந்து சத்தூர் இருக்கலாம். அந்த சதுர்ன்ற வார்த்தை தான் வந்து இங்க சத்தூர் ஆயிருக்கு. சில வார்த்தைங்க வந்து அது இன்னும் சன்ஸ்கிரிட்டாவே இருக்கு. இப்ப ஒரு உதாரணத்துக்கு வந்து இங்க வந்து மந்திரி மந்திரி இருக்குல்ல, இங்க மந்திரி நம்மளுக்கு மலையில வந்து மந்திரி சொல்லுவாங்க. மந்திரி அதோட அவங்களோட இது வந்து மந்திரி தான். இங்க உள்ள தமிழ்நாட்டுல மந்திரி இங்க இருக்காங்கல்ல, இப்ப இங்க உள்ளவங்க மந்திரி சொல்லுவாங்க. அப்ப பிரைம் மினிஸ்டர் வந்து பிரதான மந்திரி சொல்லுவாங்க. பிரதானன்றது தமிழ் வார்த்தைங்களா சார்? தமிழ் வார்த்தையா? தமிழ் வார்த்தையா இருக்கலாம். அது தமிழ் தெரியல, ஆனா இங்க அப்படியே அந்த பிரதம மந்திரிய பிரதான மந்திரின்னு சொல்லுவாங்க. சோ அப்படியே எக்ஸாக்ட்டா சேம் வரும். ஆங்கிலத்துல வந்து ஸ்பெஷல் சொல்லுவாங்கல்ல, அதான் வந்து பிரதான் பிரத்யோக அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமா ஆமா, கரெக்ட் கரெக்ட் கரெக்ட். கலப்பு வார்த்தையா கூட இருக்கலாம். ஆமா, இந்த இந்த வார்த்தை பாச இருக்கு மலே மொழியில. பாச வந்து இப்ப பாச தமிழ் பாச மலேசியா சொல்லுவோம் பாசை. இது வந்து பாசை பேச்சு பேச்சு இதுல பாசைய பயன்படுத்தினாலே ஒரு கூட்டம் வந்துடும். இது வந்து ஆமா. ஆனா நான் சின்ன பையனா இருக்கும் போதெல்லாம் எங்க வீட்டுல வந்து நான் வந்து எங்க அப்பா அம்மா அடிக்கிற மாதிரி ஏதாவது ஒண்ணு திட்டினாங்க அப்படின்னாங்கன்னா நான் அழுகிற மாதிரி ஆக்டிங் பண்ணுவேன். எப்படி? ஆமா, 1994 ஒரு 6-7 வயசு இருக்கும் போதுன்னு பாத்தீங்களேன். எங்க அப்பாவோட அம்மா அவங்க வந்து சொல்லுவாங்க, ஏய் ரொம்ப பாசாங்கு பண்ணாதரா அப்படிமாங்க. ஆமா, அந்த வார்த்தை அந்த பாசாங்கு பண்றது வந்து ஒரு நடிப்பு, அது வந்து ஒரு கம்யூனிகேட் பண்ற மாதிரி தான். கம்யூனிகேட், ஆமா சொல்றோம்ல, நான் வந்து அன்ஹாப்பிங்கறத வந்து ஒரு இப்படி சொல்றோம், அது வந்து பாசாங்கு. அதுவும் பேசுக்கு ரிலேட்டடா தான் இருக்கு. பேசு ரிலேட்டட். ஆமா சார், பேச்சின்ற இப்ப ஸ்பீச்ன்ற ஆங்கில வார்த்தை பேச்சு தானே, பேச்சில இருந்து தானே வந்திருக்கு. அதுக்கு சம்பந்தமான வார்த்தை தான் பாசைங்கறதும். ஆமா, உண்மைதான். தாய் பாஷைன்னு வர்றதுனால உடனே இவங்க இது எங்களுக்கு அப்படின்னு சொந்தம் கொண்டாடுறாங்க. ஆமா, எல்லாமே நம்மளுது. ஆமா, அப்புறம் இன்னொரு வார்த்தை சொல்லுங்க. தமிழ்லயே பாத்தீங்கன்னா கன்னியாகுமரியில ஒரு மாதிரி பேசுவாங்க, சென்னையில ஒரு மாதிரி பேசுவாங்க. அதுக்காக இருக்கதெல்லாம் வந்து கலப்பு மொழி, இது தமிழ் கிடையாதுன்னு விட்டுற முடியுமா? முடியாது, கண்டிப்பா முடியாது. எதுவுமே அவங்க எடுத்துக்க பாக்குறாங்க எங்களுக்குன்னு சொல்லிட்டு. ஆமா, அது அப்படி பிரிச்சு ஆள்றதுனால பிரிச்சு வச்சுக்கலாம்ல, சின்ன சிறு சின்னாங்க இருக்கும், சிறு ஈஸியா இருக்குமே. பிரிச்சுட்டு ஒரு சில இது உங்க தமிழ்ல இதெல்லாம் இல்ல, இதெல்லாம் பாரு எங்களுக்குன்னு எடுத்துக்க பாக்குறாங்க. ஆமா, அப்படி அப்படி இருந்தாதான் நீங்க ஏற்றம் இறக்கம்லாம் பாக்கலாம்ல. இவன் பெரியவன் பாரு, நீ சின்னவன் பாரு, அப்படி நம்மக்குள்ளாரே ஒரு இதை உருவாக்கலாம்ல. இதுக்கெல்லாம் பெரிய ஒரு அரசியல் இருக்குதானே அதுல. அதே மாதிரி பாருங்க, நான் வந்து ஆரம்பத்துல ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி இந்த வீடியோ போடும்போதே இந்த தாய்லாந்து மொழியில வந்து ஆசிரியரை வந்து ஆசான் அப்படின்னு சொல்லுவாங்க, அஜான்னு சொல்லுவாங்க. ஆமா, தமிழ்ல வந்து ஆசான்னு ஒரு வார்த்தை இருக்கு. அதே மாதிரி குருன்னு இருக்கு, தாய்லாந்துல குருன்னு இன்னைக்கும் பயன்படுத்துறாங்க, குரு அப்படின்னு சொல்லுவாங்க. குரு வந்து நான் பயன்படுத்தினது இல்ல, இல்ல குரு வந்து சமஸ்கிருத தமிழ் இல்ல அப்படின்னாங்க. சரின்னு தேடி பார்த்தா ஒருத்தர் வந்து தெளிவா போட்டிருக்காரு, குருங்கிறது வந்து ஒருத்தர் அறிவுல வந்து செழிப்பா இருக்கவர் வந்து தன்னோட அறிவை வந்து கொடுக்குறாரு இல்லாதவங்களுக்கு. ஒரு பகிர்வு இருக்கிறது வந்து இல்லாதவங்களுக்கு கொடுக்குற மாதிரி ஒரு பகிர்வு தான். அப்ப அந்த குரு, அந்த குரு மட்டும் நம்ம ஆராய்ச்சி பார்த்தோம்னா, இப்ப குருவி இருக்குல்ல, குருவி
குருவி குருதி குருத்து இருக்கு அதே மாதிரி தமிழ்ல குருத்து. ஆமா ஆமா. அவர் என்ன சொல்றாருன்னா செடியில வந்து முத முதன்னு வர்றதுக்கு பேரு தான் குருத்து, முதல்ல வர்றது. ஆமா. உடம்புல இருக்க அந்த முதல் இது, அதாவது இந்த உயிரோட வந்து ரத்தம் தானே குருதி. அதே மாதிரி பறவைகள்லயே பாத்தீங்கன்னா ஏதோ வடிவத்துல ரொம்ப சிறிதாவும் ரொம்ப வேகமாவும் ஏதோ ஒன்னு ஒரு விளக்கம் கொடுத்தாரு, அது குருவி அப்படின்னு சொல்லியிருந்தாரு. எதெல்லாம் ஒரு விஷயம் வந்து தொடங்குதோ அப்படின்னு சொல்லி இந்த பயிர் இருக்கிறத வந்து கொடுக்கும் போது அதுக்கு வந்து நம்ம குரு அப்படின்னு பயன்படுத்துவோம். குருதி குரு குருத்து குருவி இது எல்லாமே தமிழ் வார்த்தைன்னு சொல்லியிருக்காரு. ஆமா ஆமா. இதெல்லாம் தெரியாதவங்க என்ன நினைப்பாங்க, சரி குரு வந்து சம்ஸ்கிருதம் கிவ் அப். ஆமா ஆமா. நம்ம தேடி பார்த்தனாலதான் இந்த உண்மை எல்லாம் தெரிய வரும். தமிழ்ல வந்து சக்கரம் சொல்லுவோம்ல. இன்னொரு வார்த்தை சொல்றேன் அபாயம் இருக்குல்ல தமிழ்ல, இங்க வந்து பஹாய சொல்லுவாங்க. தாய்லாந்து மொழியில என்ன சார்? தாய்லாந்து மொழியில அபாய அபாய பய அப்படின்னு சொல்லுவாங்க. இங்க பஹாய 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 சொல்லுவாங்க. சோ ஆல்மோஸ்ட் ஆல்மோஸ்ட் இல்ல சேம் தான். அது மலாய் மொழி தமிழ் மொழி எல்லாமே சிமிலரா தான் இருக்கு. அபாய தாய்லாந்து மொழியில. உதவி பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. நீங்க வந்து இன்னும் உங்களுக்கு வார்த்தைகள் கிடைச்சா சேகரிச்சு வைங்க. ஆமா கண்டிப்பா. எப்ப ஓய்வு நேரம் கிடைக்குதோ மறுபடியும் தொடர்ந்து பேசுவோம். ஆமா பேசிதான் ஆகணும். பேசாம இருந்தோம்னா எடுத்து. ஆமா ஆமா. கூட்டம் காத்துட்டு இருக்கு. இல்ல இதை தவிர்த்து நிறைய நானும் சில குறிப்பு எல்லாம் எடுத்து வச்சிருக்கேன். இப்ப எனக்கும் வந்து இப்ப நானும் இங்க நிறைய மனைவி கிட்ட சொல்லிக்குவேன், யாருகிட்ட கேக்குறதுன்னு தெரியல, நம்ம இதை கேட்கலாமோன்னு தெரியல. அப்ப இந்த மாதிரி தன்ன அறிவாளர்கள் வந்தாதான் நம்ம கடந்து பேசி அப்ப அவங்க மூலியமா சில தொடர்பு கிடைக்கும். அந்த மாதிரி நீங்க எனக்கு கிடைச்சிருக்கீங்க. ரொம்ப நன்றி சார். நீங்க நன்றி நன்றிகள் நன்றி. உங்களுக்கு தான் நன்றி சொல்லணும் கேட்டதுக்கு என்கிட்ட. ஓகே சார், மிக்க நன்றி.